மனுஷனுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அவதானமா 96 தடவை அபரது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி கண்ணு நல்லா தெரியும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவியை கூட குறிவாத்து சுடலாம்னா அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒருபடி ரத்தத்தை வாங்கி மடக்கு மடக்கு மடக்குனு கண்ணை முடிக்கி குடிச்சு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடுங்கி போய்க்கிட்டுதானா நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ குளறல தாவி கீவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கலாம் உரணிக்கு பிறந்த பயல ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்ற மாதிரி போறே வாரே முற அதையே பிடிச்சு நோண்றீங்களா ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் தொடாம இல்லாம் அப்போ உங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல அட பாவிகளா பாவிகளா ஏன் வீக்னஸ் உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் அப்பா ஆண்டவா இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா ஆஹா கிளம்பிருச்சியா கிளம்பிருச்சியா கேட்காம கொள்ளாம கிளம்புது ஐயோ நிமிஷத்துக்கு இருக்கா கொப்பளிக்குது நான் என்ன பண்ணுமே அது யாரு ஒருத்த மயக்க பிடிச்ச ஏதோ பேச்சுக்கிட்டு ஐயா வாங்க அம்மா வாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவா முடங்குவா தட்டுவா தாளம் போடுவா விக்குவா விசில் அடிப்பா வெளியே வரவே வராது என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கட அல்வா மாதிரி லக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 
காப்பாற்றுறதுக்கு உண்ட ஏதாச்சும் லைக இருந்தா குடுறா. ஏய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் தாழம்தான், ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா. என் வம்சம் நாரினுப்பா, ஒரு நல்ல மருந்தா உடனே கொடுக்கு. இருக்கு எங்க? கங்காறு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சட்டை எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாத சட்டோட கையில விடுங்க. நான் ஒரு ஓரமா உட்காந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிருந்தா. ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழா பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ, நான் அதை வேற முழுங்கணுமாச்சா? பகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பையன் கருப்பா ஒரு உருண்டைய கொடுத்து முழுங்க சொன்னா. நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுகிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போக மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். எஸ் எஸ், மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்துச்சா? எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயி போச்சு, விடிஞ்சா ரெண்டாவது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அதவே குத்துறாங்களே, குத்தி குத்தி விளையாடுறாங்களே. ஐயா, இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து பத்து பைசாவுக்கு பயங்கரமில்லாம இருக்கு. என்னடா புள்ளத்தாச்சு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிற? என்ன சார், ரெண்டு லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்த அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்கல்ல தார், அத மூலிகை உருண்டைன்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கான். நீ ஆசைப்பட்டு ஒண்ணுக்கு மூணா முழுங்கி இருக்கடா. ஐயோ, அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன்லாம் பண்ண மாட்டேன், அதுக்கு ஒரு புது ட்ரீட்மென்ட் நான் பண்ண போறேன். என்னது? தாரை உருக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான், அதேதான், அடியில தீயா? ஐயோ, வேணாம் சார், விட்டுக்கிறேன். கொஞ்சம் அடுப்புல வைங்க, தார் உருக்கட்டும். பாப்பம்பட்டி கிராமத்து மக்களே, நடைபெறப்போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல்.
என்னைய காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பர உடந்து கும்பிட்டு போறாரு. ஒருத்தர் இருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. கீழ பெரம்புல எடுக்கிறாரு அவருன்னு ஸ்கூல் வாத்தியாரா? ஐயோ கீழே இருக்குது கிள்ளிங்க, கையில இருக்குது தாண்டிங்க. 25 வருஷமா கிள்ளில எங்க அண்ணன் தாண்டு எடுத்து ஒரு சுழட்டி சுழட்டி கிள்ளி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. கிள்ளி ஓ மண்டையத்தா கிள்ளி பார்த்துச்சா? கொடுத்து வச்ச பயபல நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா நீ வெட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா ஒரே ஒரு கண்டிஷன் அவன் நெத்தியிலிருந்து ஒரே ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுத்தான். நீ பதிலுக்கு ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுக்கணும். அவன் நிறுத்து, அவன்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா தம்பி? ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், விளையாட்ட விளையாட்டா நினைச்சுக்க, கோவப்பட்டு குலக்கசாயி கோர்ட்டு ஜெயிலு போயிட வேண்டாம். அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. சரியா, உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் விளையாட்ட விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். ஆனா கில்லியில கிரிக்கெட், உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா? நீ தோத்துட்டா வேட்டிக்கு கரம் முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். நீ போட்டில ஜெயிச்சுட்டா எங்க ஊரு ராஜேஸ்வரிய இந்த பச்சை கிளிய அப்படியே கொத்திக்கிட்டு பறந்து போனா, பின்னால வந்தா செருப்ப கொண்டு ஏறிடா. இந்த பந்தயம் பேச்சு மாறக்கூடாது. எங்க ஊர்க்காரனுக்கு மூக்கு வேணா முன்ன பண்ணிருக்கா, ஆனா நாக்கு என்னைய மாதிரி ஒரே லெந்த் ஆட்டா பாத்திரம் பாத்திரம் என்ன லெந்த் போட்டியில சந்திப்போம்டா. பேசுறா பாரு, பேச்சு பேசுறா நாய்க்கு வந்தத பேசுறதா? திடீர்னு எவனும் கூட ஹேருக்கு போயிருச்சு, எனக்கு சின்ன பிள்ளைல அப்படித்தான். என்ன பெரிய கிரிக்கெட் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாலு பேர் ஜெயிக்கிறோம். சங்கிலி கங்குலே.
எருமைக்கு பிறந்த எருமை. ஏழு கழுத வயசாய போச்சு, இந்த நடு ரோட்ல டயர் ஓட்டிக்கிட்டு வைக்க மாட்டே. இதுல என்ன வைக்கும், எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன், பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி அரவிட, உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க இந்த கிரிக்கெட் பட்டி உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி நீங்க சொல்ற மாதிரி அடிக்கிறேன், ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ அது இல்லங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு, புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்ன இல்ல உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது, ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய் ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா, பாஞ்சு பிடிக்கலாம்ல. இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு போய் சாப்பிடுவேனே. அத முடியாது. ஏய் எடக்கு மடக்காவே பேசுற, உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லீங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்ன இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. ஏண்டா பாட்டை மடக்கலாம்? கொண்டு போய் என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் ஆடிட்டு இருக்க? இப்படி தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன சொல்லு, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க? நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்துதான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி, அதற்கிட்ட நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம், அங்க நாங்க உன்ன போடுவோம். ஆளு இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தப்ப இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியா பாத்தீங்க, அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு, டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். எம்பட்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. எம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு, பாப்பம்பட்டி டீம் பப்பரமான பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிச்சு வச்சுங்களே, அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சு போறது. அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். கிளம்பிட்டன் கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான், உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். நாங்க எனக்கு அரனா லீவ் வேணும், வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய் என்ன பள்ளிக்கூடமா, இவனாச்சும் நிறத்தை விட்டு நகண்டிங்க, மத்தையில பெண்ட கட்டிங்க, போனா சரி போனா. இதுக்கு தான் தேங்காய் பொடிக்கிறது ஈத்தரமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொடிக்கிறன்னு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொடிக்கிட்டு இருந்த, ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா அவசரப்பட்டு ஒரு கோழி பண்ணைய போய் 10 கோழியை பிடிச்சிருந்தா காட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேன கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது வந்து உனக்கு வியாபாரமா? ஐயோ போச்சு போச்சு, இதோட ரெண்டாவது ஆளு அநேகமா அந்த ஆளு என்ன செத்துருப்போம். யாரியா பந்து வீச போறீங்க? பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன்
நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்து போயிருவீங்க. ஐயா தர்மம் போடுங்கய்யா, அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா அம்மா அம்மா. மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன தாட போறோம்? அம்மா தாயே அங்கால இன்றி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். ஏகாதசி எடுத்துடுறா, எடுத்துக்கிற மேலவா மேலவா. வின் பண்ணிட்டேன் பொண்ணு கேட்க வரவா? என்ன ஓ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க மாட்டீங்களாக்கு, லுக் கூட மாட்டீங்களாக்கு, உலக நடிப்பட சாமியோ. மேட்ச்ல ஜெயிச்சா நீங்க என்ன தருவீங்கன்னு நீ கேட்க, என்ன வேணாலும் தருவேன்னு சொல்லுங்க மாமா அப்படி நீ டபுள் மீனிங்ல டயலாக் அடிக்க. இந்த டக்காலிட்டி வேலையில நம்மளுக்கு தெரியுமா கண்ணு, நான் வந்து காதலுக்கு கிளைமேக்ஸ்ல மரியாதை தரவன் இல்ல, காதலுக்கு முதல் மரியாதை தரவன். அதனால கைய கொண்டா, நீயும் கைய கொண்டா, ரெண்டு பேரும் எக்கேடோ கிட்ட நாசமா போங்க. ஒன்ன வர சொல்லுங்க. இதோ அக்கா. என்னமா இது? தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். பொண்ணு ஹாய், உன் பேர் என்னமா? பிஷின். பிஷினா? கில்லி படத்துல த்ரீஷாவை பார்த்து ஃபோர் ஷான் வச்சுக்கிட்டேன், சந்திரமுகியில நைன் தாராவை பார்த்து டென் தாரான்னு வச்சுட்டேன், கடைசியில கஜினி படத்துல நடிச்ச அசினை பார்த்து பிசின்னு வச்சுக்கிட்டேன். பிசினுக்கு ஆட தெரியுமா? சுட்டும் கிழிச்சுடரே, சுட்டும் கிழிச்சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுது, சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுறே. இப்ப இன்டர்வல் விட்டாச்சு, எல்லாரும் முறுக்கு சிப்ஸ் சாப்பிடலாம். முறை முறை சிப்ஸ் சிப்ஸ் முறை முறை பர்பி 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 முறை முறை முறை. ஐ மாப்ஸ் எந்திரி மேல, கஜினி படத்துல நடிச்ச சூர்யாவோட பேர் என்ன? எனக்கு என் சம்பளமே தெரியாது, இதுல எம்பளம் வேறயா? இதுவும் தெரியலையா? மஜாடா மஜா. ஆமாண்டா, சினிமா பத்தி தெரியாது. ஐயோ என்னக்கா, எல்லாம் மாப்பிள மாதிரி இவங்களையும் விரட்டி அடிச்சீங்க. இவன் பானா என்ன ஐயா, பண்ணாவது ஒருவன் இந்த பிசினுக்காக பிறந்திருப்பான் என்ற நம்பிக்கையில் இந்த பிசின் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள், வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள், வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். பாம் பாம் பாம். குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா?
ஏ லீலாவதி, என்ன இவ்ளோ பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை செய்றாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற, எங்க அப்பா இத என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷ இத யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிட கூடாதுன்னு வார வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சு பூவும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்டுல ஒன்னே ஒண்ணுதான் வேஸ்டா கடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்டுல இல்ல, வெளியில இருக்கு. பொண்ணோட பெல்ல மேல கைய வச்சிருப்பேன். எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறி பார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடோ தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒண்ண பீரங்கி சுடுறதுல பிஸ்தான் ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. சொல்றேன், ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்ல கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்ல வீசி எறின்னு. இவனும் வீசினான், ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழைய? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. செத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாரா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? டேய் என்ன, என் பொண்ணு லீலாவதி கன்னி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், இன்னைக்கு நீ குறி பார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும் போது நாங்க வெளியே நீ கோச்சுக்கியா? இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்டுல புட்போர்ட்ல தொங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளி ரெண்டு அலைதுக பத்தாதுக்கு நீங்க வேற வெளியே போங்க. என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்ட தாண்டி போ சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணல பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே, உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையாங்க. மூடு வாய, இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்த அங்க சாவி சாவிதான் தரக்கும். மேடம், நீங்க ஒரு பெட்ல சைவோன்னு சொன்னீங்க, ஆனா நான் சொல்றேன் நீங்க நான்வெஜ். ஏன்னா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது. குல்ஃபிக்கு கோதை பாரு. நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். ஆ முக்கிய ரவண்டி. டேய் யாரா நீ? தஞ்சை தாராளசாமி. உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் உதவி செஞ்சாலோ ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலோ அஞ்சே நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தரம். பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க. காடு மாதிரி வண்டி கிடக்குது, ஷேவ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான் சிம்பிளா இப்படி எழுதிட்டேன். பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மழை கணப்பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டேன்னா என்ன அடிச்சு கொண்டுறாதீங்க. இது மாதிரி நான் வேணும் உங்களுக்கு காசு தரேன், என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களே. காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா. 2006ல போய் அதை பண்ண சொல்றியே. பாருண்ணா, காலங்காத்தால பல் வளர்க்கறது கூட தான் பழைய சீனு. இருந்தாலும் நம்ம பல் வளர்க்கறது இல்லையா? குடு குடுங்க, நான் அடிக்குவா. வேணா, நாங்களே விழுந்துடுறோம். Come on.
சானிய, உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான். நீ நடந்து வர பாதையில என்னால ரோஜாக்களை தூவி இருக்க முடியும், ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் காரில குத்திருச்சு. அவரை திட்டாத, நீ சும்மா இருக்கா? உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது? இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க, நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பூ கொடுப்பீங்க. நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? யூ ஃபூல், பார்க்க போலாம். சஞ்சய் ராமசாமி, தஞ்சய் தாராளசாமி, எனக்கு ஜாதகம் உனக்கு மாப்பிள்ளையட்டுக்கு போற பலாத்காரம் பண்ணுங்க. என்ன வே, ஐயோ நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ, இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா, கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏய், ஏன் இஷ்டம்? நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி, நமக்கு தூக்கம் வருதுப்பா, அந்தாலே கேட கிட்ட போடும், நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா? இப்ப எவனோ ஒருத்த கயிறு அவுத்து இழுத்து கட்டுறான், இன்னைக்கு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கேன். மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா மலைய கூட மடுவாக்கிடலாம், வானத்தை கூட வில்லாக்கிடலாம், இமய மலைய கூட இஞ்சி மரப்பா. இன்னொரு நல்ல மூமெண்ட் இருக்குக்கா, பார்க்க முடியல. நினச்சிட்டு ஒன்னா திட்டி போட்டி பார்த்தா.
தேவையாது. மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினப்பு. நீங்க சூர்யா மாதிரி பண்ணுங்க, சிம்பு மாதிரி பண்ணுங்க, ஆனா உங்க வயசை மனசுல நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க உண்மையிலே யூத் கிடையாதுமா, யூத் மாதிரி மாதிரி. இருக்குது பத்து தலை இருக்க ராவணனுக்கே சீதை செட் ஆகல, ராமருக்கு தலை செட் ஆனாங்க. உங்களுக்கு சாணியா கிடைக்க மாட்டா, அவங்க அக்கா சாணி தான் கிடைப்பா. நீங்க வேணா பாருங்க, இந்த கால் கட்டு சரியாகிறதுக்குள்ள சாணியாவை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஓவரா பேசுறானே. இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு சப்பு சப்புன்னு நாலு வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா போச்சு, இனிமே அந்த யூத் பசங்களோட சுத்தக்கூடாது. நம்ம தனியா சுத்தணும்னா தான் நாமள யூத் நினைச்சு ஏமாறுவாங்க. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. ஒரு லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றோம். இரு இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். ஹே ஆச்சி மசாலா, மேல வர மேல வர. கதிர் படத்துல வர ஹீரோ மாதிரி அவன் பூவை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறா. நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. குஷி ஜோதிகா மாதிரி கொஞ்சம் பீலுக்கு பண்ணு. அட நீ வேற, அவன் என்கிட்ட குடுக்கற மாதிரி வந்து உன்கிட்ட குடுப்பான், நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. இது வெறும் மீட்டர் கேஜ்மா, நாங்க பிராட் கேஜ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இது உங்க ஃப்ளவரா? அறிவு இருக்கா உங்களுக்கு? இத்தனை பயமலை எவ்வளவு பெரிய பூ தூக்கி போடுறீங்களே, தலையில அடிப்படி செப்டி கரைச்சு பாருங்க. என்ன பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம் பாக்குறீங்களா? அதான் நடக்காதுங்க. மேடம் மேடம் மேடம், வாங்க வாங்க. இவங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விஐபியா. அப்படி இருக்கும் போது லவ் எவ்வளவு அழகா டீசென்டா நாகரீகமா சொல்லணும். அதை விட்டு எவ்வளவு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பூ தூக்கி போடுறது, கபடி விளையாடுறது, இந்த பம்பரம் விடுறது, என்னங்க இதெல்லாம்? நீங்க எல்லாம் எவ்வளவு டீசென்டான ஃபேமிலி கேர்ள்ஸ். நீங்க எப்படி தான் பண்ணீங்களாங்க? இல்ல இல்ல, நீங்க போலாம். காலையில எந்திரிச்சுடும் தன்னை யாரா லவ் பண்ண மாட்டாங்கன்னு அலையறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட வச்சுங்க. இந்த மாதிரி விளையாட்டுலாம் நான் ஒரு லட்சத்தோட இருக்கேன், ஆனா அது என்னன்னு மட்டும் ஏன்ட்டு கேட்டுறாதீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. நீ எத்தனை தடவை சொன்னாலும் ஐ ஹேட் யூ. ஊ போடு ஊ. எங்க அம்மா, உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா, எங்க அம்மா. இந்த ஒரு மூமெண்ட் வச்சு சாணியாவ சட்னியா. ஆயிரம் பேர் சொல்லலாம், ஆனா அவளை பிடிக்கல சொன்ன மொத ஆம்பளே நான் தான். நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி பூரா அவ தூங்க மாட்டான். ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டெடுத்து ராய சங்கவி. வெளியில வந்து சீட் எடுத்து கொடுக்காம உள்ள போனது இதுதானே முதல் தடவை? அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ. என்ன என்னயா? ஒண்ணு இல்லன்னா, இதே மாதிரி ஒரு 1000 கிளி கூடி செஞ்சு மெட்ராஸ் முழுக்க பிராஞ்ச் ஓபன் பண்றதுக்காக பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன். அது விஷயமா சொல்லுங்க மேனேஜர். ஹலோ ஹலோ, சாரி ஏரியல் கொஞ்சம் வீக்கா இருக்கு, கடையை கொஞ்சம் பாத்துங்க. ஹலோ, நான் கிளி கிட்ட பேசுறேன். என்ன பாத்து
புண்ணாக்கா வாய முடுறா பொறம்போக்கு போது நிப்பாத்து நான் யார் தெரியுமா தெரியும்டா உனக்கு தெரிஞ்சு போச்சா உலகத்துக்கே தெரியும்டா நாரப்பல ஒரு கிளி இவ்வளவு பேசுறத என்னால ஒத்துக்கிற முடியாது எனக்கு கோபம் வந்துச்சு ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு விடுவே உன்னை எப்படி ஊத்துவேன் ஏன் உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது திறந்துட்டா முதல்ல இந்த கூண்டோட கதவு திறடா பாப்போம் திறக்கிறேன் திறக்கிறேன் பல காதலுக்கு போடுறதே இந்த சாஸ் மேட்டர் தான் இத என் மேல சீக்கிரம் கொட்டு கொட்டு ஒரு மனுஷன் எடுத்து நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா
நீ வெளிய வாடி, ஒரு ரெக்க ரெண்டையும் வெட்டுற. என்கிட்ட தான் ரெக்க இல்ல, கை ரெண்டு இருக்குல்ல, அத வெட்டுறா. வெளியே வைக்கிறா மாமன் மரியாதை பார்த்து அடிச்சுட்டேன். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் லைட்.